அன்பிற்கு நேரிலே வணக்கம் இன்றைக்கு நாம நான்காம் எண் இந்த எண்ணெய் பற்றி அதாவது இதில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி முழு விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான்காம் எண்ணில் பிறந்தவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சமூகத்தினுடைய தூண்களாக இருப்பாங்க நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் நான்காம் எண்ணில் பெயர் எண் அமைந்தவர்களும் டிடிஎம் என்ற முதல் எழுத்தை தனது ஒரு பெயரின் முதல் எழுத்தாக வைத்து கொண்டவர்களும் மனதில் பட்டதை அப்படியே வெளியில் கொட்டிருவேங்க அதனால் பலர்கிட்ட வாங்கி கட்டிக்கிறதும் உண்டு கேட்டால் நான் ரொம்ப ஃப்ராங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரகசியம் காக்க முடியாதவங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எந்த ரகசியத்தையும் அவர்கள்ட்ட சொன்னால் அவ்வளோதான் வெளியில் எல்லாம் சொல்லிடுவாங்க ஏதேனும் உடனடியாக செய்திகளை பரப்ப வேண்டி இருந்தால் இவர்கிட்ட சொன்னால் போதும் அவங்க நாலு பேர்கிட்ட அப்படியே பற்ற வச்சுட்டு வந்துடுறாங்க பற்ற வச்சு எரிஞ்சாலும் பரவாயில்ல பற்ற வச்சு அணைச்சு ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க அந்த புகைச்சலே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் புறம் பரவிடும் அந்த அளவிற்கு நான்காம் எண்ண்காரர்களுடைய பக்குவம் தனக்கு தோணியதை அப்படியே அவிழ்த்து விட்டு விடுறதில்லை இவர்களுக்கு நிகர் இவங்க தான் இவர்களோடு இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கதவு இல்லாத வீட்டில் குடியிருப்பது போலதான் இவர் இவர்கள்ட்ட இருந்தோம்னா கடகடகடன் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க சுற்றி திரிவதில் சுகம் காண்பவர்கள் உலகம் முழுக்க சுத்துவாங்க நாடு முழுக்க சுத்துவாங்க எப்போதுமே ஒரு இடத்துல உட்காந்துருக்கவே மாட்டாங்க சும்மா இருக்க முடியுமா இவர்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா கட்டினா கூட அவர்கள் அதை ஜெயிக்க முடியாது சும்மா இருந்து பாருங்க அப்படின்னா பண்ண முடியாது தன்னம்பிக்கை அதிகமாக இவர்களுக்கு இருந்தாலும் தங்களுக்கு ஏற்படும் சிரமங்களை அனைத்தையும் அப்செட் ஆகி விடுவது இவர்களின் குணமாகும் குழந்தை மனதுடைய இவர்கள் நடை உடை பாவனை பிறரை மிரட்டுவது போல இருக்கும் ஆனால் பாவம் நல்ல மனிதர்கள் நிஜமாவே நல்ல மனிதர்கள் சட்டை மாற்றுவது போல நண்பர்களையும் தொழில்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சால நிறுவன தலைவரே இவர்கள் தானோ அப்படின்னு நம்ம போ இப்போ போகையில் அவங்க தான் அதுக்கு ஓனரோ அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு ஒரு மெஜஸ்டிக்காக மெடுக்கா அவருடைய நடவடிக்கை அந்த கம்பெனியில் இருக்கும் அவ்வளவு இன்வால்வாக அந்த வேலையை பார்ப்பாங்க எதையும் கேள்வி ஞானத்தால் ஈர்த்து கொண்டு அனைத்தும் தெரிந்தவர் போல அடுத்தவரை மடக்குவதில் இவர்களுக்கு வல்லவர் இவர்களே வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக எடுத்துக்கொள்வதால் இடையில் உள்ள ஸ்பீடு பிரேக்கர்களை தான் இவங்க கண்டுக்கிறதே இல்லை அடித்து போயிட்டே இருக்க வேண்டிய சட சட சடன்னு போயிட்டே இருப்பாங்க பிறருக்கு உதவுவதில் எப்பொழுதுமே முதலாவதாக இருப்பதால நிறைய பேர் இவர்களுக்கு நண்பர்கள் ஆகிவிடுவாங்க ஏன்னா இப்போ ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களாம் வாலிண்டியில வந்து கேட்கக்கூடிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் என்காரர்கள் சீர்திருத்தவாதிகளான இவர்கள் சில நேரங்களில் அரசாங்கத்திற்கே ஆலோசனை சொல்லி அசக்தி விடுவார்கள் பேசும் பொழுது குரலை ஏற்றி இறக்கி கைகளை உயர்த்தி ஆட்டிக்கொண்டே பேசுவதன் மூலம் தனக்கென்று பேச்சை கேட்க ஒரு ரசிகர் கூட்டத்தையே இவர்கள் ஈர்த்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் பேச்சு திறமை வாய்ந்தவர்கள் மற்றவர்களுடைய விமர்சனத்தை கொஞ்சம் கூட கண்டு அஞ்சுவதே இல்லை அவாடு பேசிக்கிட்டே இருப்பா தன்னுடைய கருத்துக்களை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிறர் சொல்லிட்டாங்களே நிறுத்துங்கன்னால நிறுத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்வென்று அவர்களுக்கு அந்த கருத்துக்களை வெளிப்பாடு செய்வார்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மைக்கு கிடைச்சா விடமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்லாம் இவர்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் உலகம் உருண்ட அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை அது சதுர வடிவமாக கொண்டது அப்படின்னு எதையாவது ஒரு விதந்தாவாதம் பேசுவதில் இவங்களுக்கு நிகர் இவர்கள் தான் இவர்களின் அற்புதமான பல திட்டங்கள் பலரிடம் முந்திரி கொட்டம் போல வெளியில எதையாவது சொல்லிடுறது திட்டம் போடுவாங்க அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னால யார்ட்டையாவது சொல்லி அவங்க அப்படியே விட்டுறதுனால அந்த திட்டங்களை யாராவது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இவங்க இருக்கையிலே அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் வந்துடுவாங்க அவங்க பணம் குவிச்சிட்டு போயிடுவாங்க இவங்க அப்படியே விட்டுருவாங்க ஒருபடியான விஷயங்களில் தன்னுடைய கருத்தை இவர்கள் செலுத்தினால் இவர்களின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது இவர்களால் பலர் வளர்ச்சிக்கான நிறைய வாய்ப்பு உள்ளது எல்லாம் சேர்ந்து இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நிறுவனம் வளர வேண்டுமானால் இவர்களை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்து இதை அற்புதமாக கொண்டு வாங்க அப்படின்னா நிச்சயமாக கொண்டு வருவார்கள் இப்போ நான்காம் நிலையில் பிறந்த பிரபலங்கள் சிலரை பார்ப்போம் ஆன்மீகவாதி ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் வந்து நான்கு நான்கு ஆயிரத்தி பதினேழில் பிறந்திருக்காங்க கணித மேதை ராமானுஜம் அவர்கள் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காங்க இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் பிறந்திருக்காங்க சரோஜினி நாயுடு அவர்கள் வந்து பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போவில் பிறந்திருக்காங்க சினிமா டைரக்டர் இப்போ ஹரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்திருக்காரு பிரபலமான கம்பெனி டிவிஎஸ் ஓனர் டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காங்க இப்படி நிறைய பேரை சொல்லலாம் இந்த நான்காம் மன்காரர்கள் நிச்சயமாக ஒரு நல்லவர்களாகவே இருப்பார்கள் அதற்கு அடுத்தபடி ஹிந்து பத்திரிகை ஓனர் என் ராம் அவர்கள் நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பிறந்திருக்காங்க இன்றைய இளம் இசை அமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காங்க இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த நான்காம் மண் நிச்சயமாக இவர்களோட அறிவாளி என்பதை மறுக்க முடியாது அவர்கள் பிறரும் அறிவை கொண்டவர்கள் என்பதை மறக்கக்கூடாது இது மட்டும் இருந்தால் இந்த நான்காம் மன்காரர்கள் நிச்சயமாக அனைவருக்கும் பயன்படுவார்கள் மீண்டும் சந்திப்போம் నండి వం